அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தூ வெல்கம் டு ஜோனி டு பேரடைஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மறுமை நாள்னா என்ன அதையும் மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள் அதை பத்தி தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் ஜட்ஜ்மெண்ட் டே மறுமை நாள் என்றால் என்ன அதை பற்றி இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இவ்வுலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் அல்லாஹ் மனிதர்கள் அனைவரையும் விசாரணை செய்வான் அவனை நம்பி நற்செயல் புரிந்தவர்களுக்கு சொர்க்க வாழ்வும் அவனை நம்பாமல் தீமைகள் செய்து வாழ்ந்தவர்களுக்கு நரக வாழ்வும் வழங்கப்படுகிற நிரந்தரமான ஒரு உலக வாழ்விற்கு மறுமை நாள் என்று பெயர் இவ்வுலகம் எப்பொழுது அழியும் அந்த நாள் எப்பொழுது வரும் என்பதை அல்லாஹ்வைத் தவிர வேறு எவரும் அறியமாட்டார்கள் எனினும் நபி சொல்லாஹ் அலியு செல்லம் அவர்கள் சில அடையாளங்களை இருக்கின்றார்கள் பாவம் செய்பவர்கள் அதிகமாவார்கள் விபச்சாரம் பெருகும் மக்கள் பெற்றோர்களுக்கு அதிகமாக மாறு செய்வார்கள் கச்சேரிகள் ஆடல் பாடல்கள் அதிகமாகும் அமானிதத்தை பாதுகாக்க மாட்டார்கள் மார்க்க அறிவு இல்லாதவர்கள் தலைவர்கள் ஆவார்கள் தகுதி இல்லாதவர்கள் பெரும் பதவிகள் வகிப்பார்கள் நன்மையை விட தீமைகள் மிகைத்துவிடும் மறுமையை நெருங்கிவிட்டால் மகுதி அலஹிசலாம் அவர்கள் வருவார்கள் தஜ்ஜால் வருவான் நபி ஈசா அலஹிசலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குவார்கள் யஜூஜ் மூஜூஜ் கூட்டம் வெளிவரும் சூரியன் மேருக்கில் உதயமாகும் இவ்வுலகம் அளிக்கப்படும் பொழுது அல்லாவின் கட்டளைப்படி ஹல்ரத் இஸ்ராஃபில் அலேசல்லாம் அவர்கள் முதல் சூர் ஊதுவார்கள் அப்பொழுது திடுக்கம் நிறைந்த அந்த சத்தத்தை கேட்டு உயிரினங்களும் மற்றவைகளும் அழிந்துவிடும் பிறகு இரண்டாம் முறை சூர் ஊதுவார்கள் அப்பொழுது கப்ரில் அழிந்தவர்கள் அனைவரும் உயிர் பெற்று எழுவார்கள் மக்கள் பயந்து நடுங்கி அழுது பிரலாபிப்பார்கள் பின்பு மகஷர் மைதானத்தில் எல்லோரையும் ஒன்று கூட்டி அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் நன்மை தீமைகளுக்கு கூலி கொடுப்பான் பின்பு சிராத் என்னும் பாலத்தில் நடக்க வேண்டும் அது விட கூர்மையாகவும் முடியை விட மெல்லியதாகவும் இருக்கும் நபிமார்கள் மற்றும் நல்லவர்கள் லிவாவுல் ஹம்தி என்னும் கொடியின் நிழலில் இருப்பார்கள் ஹவுலுல் கௌசர் என்னும் நீர் தராகத்திலிருந்து நபிசல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் தம் உம்மத்துகளுக்கு நீர் புகட்டுவார்கள் அதை குடித்தவர்களுக்கு அதன் பிறகு தாகமே ஏற்படாது அல்லாஹுவை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு தன் விசேஷ அருளை அல்லாஹ் அருள்வான் உலகில் பாவம் செய்த முஸ்லிம்களில் சிலர் நரகம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் அவர்களுக்கு நபிமார்களும் நல்லோர்களும் குறிப்பாக நமது நபி சலாஹ் அழகி வல்லம் அவர்களும் அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று பரிந்துரை செய்வார்கள் இறுதியாக அனைத்து முஸ்லீம்களும் சொர்க்கம் செல்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நெக்ஸ்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கத்தோ